ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயத்த நம்ம படிச்சிருப்போம். ஸோ நார்த் போல் சவுத் போல், ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் போல் வழியிலேருந்து வெளியே வந்து சவுத் போல் வழியாக உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஸோ இப்போது இதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஒரு செட் ஆஃப் அயன் ஃபீலிங்ஸை நான் வச்சுட்டு பார் மேக்னெட்டை சுற்றி நான் அதை பிளேஸ் பண்ணும்போது அந்த பார் மேக்னெட்டில் இந்த அயன் ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி அட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபீல்டெல்லாம் இப்படி வருதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம அது எப்படின்றத நம்ம ரியலாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ நான் அதை காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இந்த நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து அதிகமாக இருக்கும், விச் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். எக்ஸ்பெரிமெண்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வவ், இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மைடியர் சில்ட்ரன். ஸோ ஒரு பார் மேக்னெட் எடுத்தாச்சு. ஸோ அந்த பார் மேக்னெட் பக்கத்தில் நம்ம காம்பஸ் பிளேஸ் பண்ணும்போது அந்த காம்பஸில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ அந்த டிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல் அப்படின்னு நம்ம சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீடில் வந்து இந்த மேலே வந்து உள்ளே போகுது, ஸோ தட் இஸ் நார்த் சவுத் போல். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வெளியே வருது, ஸோ திஸ் இஸ் நார்த் போல். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து கொஞ்சம் அயன் ஃபீலிங்ஸ் எடுத்தாச்சு. இந்த அயன் ஃபீலிங்ஸை நான் பார் மேக்னெட்டுக்கு மேலே போடும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம ஒரு பார் மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஃபில்லிங்ஸை வந்து அந்த பார் மேக்னெட்டை சுற்றி நான் கூட்டுறேன். இதில் எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக இந்த பார் மேக்னெட்டில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் வந்து அந்த அயன் ஃபில்லிங்ஸை இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் கொண்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது ரொம்ப தெளிவாக அழகாக தெரியுது பாருங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பார் மேக்னெட்டுடைய எட்ஜில் நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு எட்ஜ் இருக்கு. ஸோ மேலே ஒன்று, கீழே ஒன்று. ஸோ ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணலாம். ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷீட் ஆஃப் பேப்பர்ஸில் நான் அயன் ஃபீலிங்ஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பார் மேக்னெட் நான் போடுறேன் பாருங்க. போட்டதுமே அந்த அயன் ஃபீலிங்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்துருச்சு. இப்போ நான் சும்மா வந்து இந்த பார் மேக்னெட்டை நான் சுற்றி பார்க்கும்போது அயன் ஃபீலிங்ஸ் வந்து அந்த ரெண்டு எட்ஜில் வந்து அதிகமாக அட்ராக்ட் ஆகிறத நான் பார்க்குறேன். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த பார் மேக்னெட்டை எட்ஜில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பார் மேக்னெட்டை நான் கொண்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அட்ராக்ட் ஆகுது. ஆப்போசிட் போல் கொண்டு வரும்போது என்ன ஆகுது பாருங்கள், ரிப்பல்ஷன் ஆகுது. இந்த இடத்துல அட்ராக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து இப்போ வந்து இது ரெண்டு சேம் போல். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்பல் ஆகுது பாருங்கள், அந்த கேப்பே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் போல் அட்ராக்ட் ஆகுது. பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.